வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிறிஸ்பியான முறுக்கு தாங்க. புழுங்கல் அரிசி வச்சு எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ இதை உடச்சி காமிக்க போகிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு மொறு மொறுன்னு இருக்குன்னு. என்ன தான் இன்ஸ்டன்ட் மாவு வச்சு பண்ணாலும் நம்ம அரைச்சி செய்கிற மாதிரி டேஸ்ட் வரவே வராது. இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த படியில் ரெண்டு படி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். நான் பாருங்கள், நான் இந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். இது நார்மலாக நம்ம வீட்டில் சாப்பாடு செய்வோம்னா அந்த அரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பச்சை அரிசி எடுத்துக்கலாம், இல்லை இட்லி அரிசி கூட எடுத்துக்கலாம். நான் இந்த படியில் தான் அளந்து எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த பாத்திரம் அளக்கறதுக்கு வச்சுக்கிறீங்களோ அதையவே கடைசி வரைக்கும் வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்து பொட்டுக்கல்ல நம்ம வந்து அளந்து எடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் ஒரே பாத்திரம் வச்சு அளந்தீங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் ரேஷியோ. இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை அலாசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கலாங்க. இது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான அளவு மிளகாய் எடுத்துக்கலாம். நான் ஒரு படிக்கு 15 மிளகாய் எடுத்திருக்கேன். ரெண்டு படிக்கு 30 மிளகாய் எடுத்து கொஞ்சமாக சுடுதண்ணி சேர்த்துட்டு ஒரு மணி நேரம் அதுவும் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம பொட்டுக்கல்ல அரைச்சிக்கலாம். ரெண்டு படி அரிசிக்கு 1.5 படி பொட்டுக்கல்ல வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெண்டு படி கூட எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து ரெண்டு படியும் போடுவாங்க. ஆனால் வந்து ஒரு படிக்கு 3/4 படி பொட்டுக்கடலை கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம மிக்சியில் அரைக்கிறதுக்கு முன்னாடி இது கிறிஸ்பியாக இருக்குன்னு பார்த்துக்கணும். ரொம்ப வதவதன்னு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக வெயிலில் காய வச்சு எடுத்து அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நல்லா பவுடராகும். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு ஜல்லடை வச்சு நம்ம சலிச்சுக்கலாம். நீங்கள் சலிக்கிற ஜல்லடை வந்து சின்ன ஓட்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபைன் பவுடர் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ எல்லா மாவுமே நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ காமிக்கிறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக இருக்கணும். இதை ஓரமாக வச்சுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம உளுந்து வறுத்துக்கலாம். நான் ரெண்டு படி அரிசிக்கு இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். இந்த உளுந்து போடும்போது பார்த்திங்கன்னா முறுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். முறுக்கு வந்து நம்ம பிழியும் போது அந்து போகாது. இந்த உளுந்து வறுக்கிறதுக்கு ஒரு பதம் இருக்குது. லைட்டாக அதோடய ஸ்மெல் நம்மளுக்கு தெரியணும். ரொம்ப கருகு விடக்கூடாது. பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். பாறை வச்சு நம்ம இது மிக்சர் ஜல்லை போட்டு அரைச்செடுத்துக்கலாம். அரைச்ச மாவை இந்த மாதிரி ஜல்லடையில் போட்டு அதே மாதிரி ஃபைன் பவுடராக நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லா மாவுமே நம்ம சலிச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசி வந்து நல்லா நைஸாக ஆட்டிக்கலாம். நான் இது ரெண்டு பேட்சாக நான் ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக நீங்கள் தண்ணி சேர்த்து இட்லி மாவு பதத்துக்கு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இது அரைப்பட்டுருக்கும் போது நம்ம ஊற வச்சுருக்க மிளகாயை இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக கிரைண்டரில் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா மிளகாய் வந்து நல்லா அரைப்படாது. அதனால் மிக்சியில் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மாவையும் நம்ம அரைச்செடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மாவு வந்து அரைச்செடுத்தாச்சு. கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நம்ம பொட்டுக்கல்லையெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். அப்போ மாவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ அரைச்சி வச்சுருக்க மாவில் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துட்டா தான் இந்த முறுக்குக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதை கையில் இந்த மாதிரி நல்லா நசுக்கி அதை சேர்த்துக்கங்க. உங்களுக்கு ஓமம் வந்து வாயில் கடிபடுறது பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா ஓமத்தை வந்து சுடுதண்ணியில் போட்டு அதை வடிகட்டி கூட நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஆறுனதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு எள்ளு சேர்த்துக்கலாம். நான் வெள்ளை எள்ளு சேர்த்துருக்கேன். கருப்பு எள்ளும் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எள்ளு எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவை சேர்த்துக்கலாம். இந்த மாவு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க உளுந்து மாவையும் சேர்த்துக்கலாம். இந்த மாவை சேர்த்துட்டு நம்ம இந்த முறுக்கு நல்லா பொறு பொறுன்னு வரக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல பெரிய ஸ்பூனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வீட்லேயே எடுத்து வச்சு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையை வச்சு நல்லா அழுத்தி எல்லா மாவும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா அழுத்தி பிணைஞ்சிக்கலாம். இந்த முறுக்குக்கு தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நான் வந்து கட்டி பெருங்காயம் சின்ன கட்டியில் 2 உருண்டை நம்ம ஊற வச்சு அந்த தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ மாவு பிணைஞ்சாச்சு. இதில் சூடான எண்ணெயை வந்து 2 கரண்டி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மாவை இந்த மாதிரி நல்லா தட்டி வச்சுக்கணும். அப்போ தான் மாவு வந்து காஞ்சி போகாமல் இருக்கும். நான் என்னென்ன அளவு சொன்னனோ அதெல்லாம் அப்படியே போட்டிங்கன்னா முறுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். இப்போ வந்து முறுக்கு பொடி எடுத்து நம்ம வந்து லைட்டாக எண்ணெய் தொடச்சி வச்சுக்கலாம். நான் வந்து 5 ஓட்டை இருக்கிற மாதிரி நான் முறுக்கு பொடி எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மாவு எடுத்து உருட்டி அதில் சேர்த்துக்கலாம். முறுக்கு வந்து பிழியறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய கரண்டி எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தொடச்சி விட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னா நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா ஒரு ஒரு முறுக்காக நம்ம வந்து சுற்றி எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு கரண்டி ஒரு 3-4 தட்டு இந்த மாதிரி எண்ணெய் தொடச்சி வச்சுட்டு அதில் முறுக்கை பிழிஞ்சு வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
எல்லா முறுக்குமே இந்த தட்டத்தில் பிழிஞ்சு வச்சாச்சு, எண்ணெயும் சூடாக இருக்குது. இதில் பிழிஞ்சு வச்சுருக்க மாவை வந்து நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஆயிலோட ஹீட் பார்த்திங்கன்னா ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணணும். ஆயிலோட ஹீட் வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறைவாகவும் இருக்கக்கூடாது, கரெக்டாக மெயின்டைன் ஆகணும். அப்போ தான் வந்து எல்லா முறுக்குமே ஒரே மாதிரி வந்து குக் ஆகும். இல்லைனா ஒன்று கரிஞ்சு போய் ஒன்று வேகாமல் ரொம்ப வதக்க வதக்கன ஆயிரும். அதனால் கரெக்டான ஆயில் ஹீட் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அதே மாதிரி யூஸ் பண்ணுற பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்ல பெரிய பாத்திரமாகவும் நல்ல ஹெவியாக இருக்கிற பாத்திரமாகவும் பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லைனா கைப்பட்டு கீழே சாயறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி நம்ம வந்து புளிஞ்சு வச்சுருக்க முறுக்கு வந்து ஒரு 6 முறுக்கு 7 முறுக்கு வந்து இந்த வடக்கலுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சேர்த்தாதீங்க, அப்போ எடுக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ எண்ணெயோட சலசலப்பு வந்து அடங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து முறுக்கு எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து முறுக்கு வெள்ளை கலரில் வரணும் அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதோடய டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதே மாதிரி நம்ம எல்லா முறுக்கையும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்நாக்ஸை நம்ம வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுட்டோம், குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் போய் வாங்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த முறுக்கு மாவை வச்சே நம்ம ஓலை பக்கோடாவும் செஞ்சுக்கலாம். அதில் வந்து கொஞ்சமாக பூண்டு மட்டும் அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.